அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகாசி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டா நகரம். கதை அருவி, குட்டையா நெட்டையா, ஒட்டகமும் பன்றியும் எப்போது ஒன்றே ஒன்று கேலி செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் தோட்டத்தில் ஒட்டகம் ஏ குரு குரு என்று கூறி போட, குள்ளம்பன்றியே உனக்கு என்னை போல நெட்டையாக இருக்க ஆசை இல்லையா? பன்றி நெடு நெடு என்று நீண்டு வந்த நெட்டைக்கால், ஒட்டகமே உன்னை போல நெட்டையாக இருக்க நான் என்ன ஆசைப்பட வேண்டும்? நெட்டையாக இருப்பதை விட குட்டையாக இருப்பதே மேல். அது எப்படி சொல்கிறாய்? இதோ என்னை பார். இந்த பெரிய சுவருக்கும் மறுபக்கத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அங்கே சாப்பிடுவதற்கு நல்ல நல்ல தின்பண்டங்கள் இருக்கின்றன. எனக்கு எட்டும்படி நல்ல தலைகளும் செடிகளும் இருக்கின்றன. உன்னால் அவற்றை பார்க்க கூட முடியவில்லையே. இப்போது புரிகிறதா உயரமாக இருப்பது எவ்வளவு நல்லது என்று? பன்றி ஒரு அண்ணா போரு, இந்த சுவருக்கும் அடியில் ஒரு மடை இருப்பதை பார். நான் அதில் நுழைந்து அந்த பக்கம் போய்விடுவேன். அங்கிருக்கும் தின்பண்டங்களை ஆசை தீர தின்பேன். ஆனால் அதில் உன்னால் நுழையக்கூட முடியாதே. நான் தின்பதை இந்த பக்கத்திலிருந்து நீ பார்த்து கொண்டே இரு. இப்படி சொல்விற்று மடையில் நுழைந்து மறுபக்கம் சென்று விட்டது பன்றி. திகைத்து போய் நின்றது ஒட்டகம். ஒட்டகம், நீ சொல்வது சரிதான். நெட்டைக்கு நெட்டைக்கு நெட்டை, குட்டைக்கு குட்டை. தேங்க்யூ.